வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் எம்ஜி சக்கரபாணியுடைய மகன் பிரதீப் அவர்களால் நடத்தப்படுகின்ற எம்ஜிஆர் பேரன் என்கிற இந்த தொலைக்காட்சியில் பங்கு கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்று புரட்சித் தலைவருடைய பல்வேறு கருத்துகள் மக்கள் மத்தியில் அவர்கள் மறந்து போவதற்கு வாய்ப்பு தராமல் மறப்பதற்கு வாய்ப்பு தராமல் இன்று இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பயனுள்ள வகையில் அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த சேனல் எம்ஜிஆர் பேரன்கிற சேனல் நிறைய நண்பர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 1927 நவம்பர் 28 நான் பிறந்தது கோயம்புத்தூரில். அப்பொழுது கோவை என்று நாம் இப்பொழுது அழைக்கின்ற கோயம்புத்தூராக வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் அந்த நகரத்தில் என்னுடைய தந்தையார் மெட்ராஸ் மெடிக்கல் சர்வீஸ் என்று அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகஸ்தராக மருத்துவராக அசிஸ்டன்ட் சர்ஜனராக பணியாற்றி கொண்டிருந்தார் வெள்ளைக்காரனுடைய ஆட்சி. அப்பொழுது நான் அங்கே பிறந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய தந்தையாருக்கு பல்வேறு இடங்களில் நெல்லூர், இன்னும் சிதம்பரம், பல இடங்களில் மங்களூர், பாலக்காடு, இன்னும் பல இடங்களில் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். எங்கெங்கே போட்டாலும் கூட அங்கே போய் வேலை செய்வார். அதற்கு பிறகு 1942 ஆகஸ்ட் 9 நான் அப்பொழுது கல்லூரியில் ஜூனியர் இன்டர்மீடியட் மாணவனாக இருந்திருக்கிறேன். அது குவிட் இந்தியா என்கிற அது மிக முக்கியமான ஒரு கட்டம். நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே கடைசி கட்டம்தான் குவிட் இந்தியா மூமெண்ட். அதற்கு பிறகு சுதந்திர போராட்டம் இல்லை. ஆகவே அந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 9 வெள்ளையனை வெளியேறு என்கிற கூக்குரல் எழுப்பி மகாத்மா காந்தி நாடெங்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு உத்வேகத்தை உருவாக்கினார்கள். அதை பற்றி பேசுவதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு நாளுக்கு முன்பாக ஆகஸ்ட் 8 மும்பையில் சௌப்பாத்தி அந்த பீச்சில் வந்து அவரும் பண்டிட் நெஹ்ரு எல்லாரும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சிறையில் தள்ளப்பட்டார்கள். கூண்டோட மாலையிலேயே பேசுவதற்கு வாய்ப்பளிக்காமல் விக்டோரியா டெர்மினஸ் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொருவரும் ஒரு இடத்துல போய் அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள். அடுத்த நாள் காலையில் 9 குவிட் இண்டியா அந்த தேதியில் காலையில் பார்க்கும்போது பத்திரிகையில் எல்லா நேஷனல் லீடர்ஸ் அரெஸ்டட் என்று வந்தது. அப்பொழுது நாம் வந்து பெரிய அளவில் கல்லூரி மாணவர்களாக போராட்டத்தில் ஈடுபட்டோம். போலீஸினுடைய லாத்தி சார்ஜினுடைய அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ஒரு பெரிய தழும்பு இருக்கிறது. காயம் ஏற்பட்டதுக்கு பிறகு என்னுடைய தந்தையார் தான் அரசாங்க மருத்துவராக பலருக்கு பண்டையெல்லாம் அடிபட்டது. எனக்கு சின்ன காயம்தான். அவர் தான் தேயில் போட்டார்கள். அது ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். பிறகு நான் இங்கே 1950 சென்னையில் ஷெனாய் நகர் பகுதியில் ஒரு சிறிய மருத்துவமனையை ஆரம்பித்து அங்கே என்னுடைய ப்ராக்டிஸ் நான் ஆரம்பித்தேன். ஏழை எளிய மக்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம என்னால் முடியுமோ அந்த அளவிற்கு சேவை செய்ய ஆரம்பித்தேன். அது அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு 1963 அன்று சென்னை மாநகரத்தினுடைய பட்டதாரிகள் மெட்ராஸ் கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடுவன்சி என்று ஒரு தொகுதி, அதில் 2 அது சாதாரணமாக 7 ஒரு சீட்டு அதில் ரிசர்வ், இன்னொரு சீட்டுக்கு தான் போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து அறிவித்தார்கள் 1963. நான் அப்பொழுது எந்த கட்சியும் இல்லை. சாதாரணமாக என்னுடைய நோயாளி பேஷண்ட்ஸ் சொல்கிற பழகி கொண்டு தான் இருந்தேன். இருந்தாலும் நான் 63 அந்த தெரிவித்த உடனே என்னுடைய பணியை நான் ஆரம்பித்தேன். ஆக ஒரு 6 தொடர்ந்து அமைதியாக அதை பணியாற்றி 64 மார்ச் தேர்தலில் வருகிறது. தேர்தலில் மாபெரும் வெற்றி, சுயேட்சையாக மேல் சபையில் எம்எல்சியாக நான் வெற்றி பெற்றேன். அப்பொழுது பேராசிரியர் அன்பழகன் அவர் இந்த ஆசிரியர் தொகுதியிலிருந்து அதே மாதிரியாக மேல் சபையில் எம்எல்சியாக அப்பொழுது தான் வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய தம்பியோடு நான் போட்டி போட்டேன்.
அறிவழகன். பிறகு ராஜாஜி கூட அங்கே ஒரு வக்கீலை நியமித்தார், ஆர்எம் சேஷாத்ரி. பிறகு காமராஜர் கூட ஒரு வக்கீலை நியமி அந்த போட்டியில் போட்டார். அவர்கள் அத்தனை பேருக்கும் டெபாசிட்டு போச்சு. நான் வெற்றி பெற்றேன் சுயேட்சையாக 64ஆம் ஆண்டு. இதற்கு பிறகு நான் மேல் சபையிலே பணியாற்றி கொண்டு வந்தேன். ஒரு நேரத்தில் அங்கே வேகமாக மேல் சபையிலே நானும் அன்பழகனும் நானும் தான் மெயினாக முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸை நாம் எதிர்த்து பேசிக்கொண்டிருந்தோம். நான் சுதந்திர கட்சி சார்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி என்றால், நான் வெற்றி பெற்ற உடனே நான் பெருந்தலைவர் காமராஜரை என்னை அழைத்தார், ராஜாஜி என்னை அழைத்தார். எப்படி வெற்றி பெற்றீங்க, நம்ம கேண்டிடேட்டெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு டெபாசிட் போச்சேன்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றும் இல்லை சார், அவங்கெல்லாம் வேலை செய்கிற நாம் நல்ல 6 மாதம் உழைச்சி அதனால தான் வெற்றி பெற்றேன். நீங்கள் பெரிய தலைவர், நான் ஒன்று சாதாரண தொண்டர் சார்னு சொன்னேன். பிறகு ராஜாஜி என்னுடைய வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள். நான் ராஜாஜியுடன் சுதந்திர கட்சியில் 1 ஆண்டுக்கு பிறகு 1965ஆம் ஆண்டு என்னை இணைத்து கொண்டேன். 65ஆம் ஆண்டிலிருந்து ராஜாஜியுடன் சுதந்திர கட்சியிலே பணியாற்றி கொண்டு வருகிற நேரத்தில் அப்பொழுது ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வருகிறது. 65ஆம் தேதி என்றால் குடியரசு அல்லது 1950ஆம் ஆண்டு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில மொழி நீடிக்கணும், ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது, அதற்காக நாம் உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா முதல்ல போட்ட சட்டத்தில் 15 ஆண்டுகளுக்குள்ளேயே காலாவதி ஆயிடும், அந்த காலாவதி ஆகிவிட்டால் மீண்டும் ஹிந்தி திணிக்கப்படும். ஆகவே அந்த காலாவதி ஆனவுடனே ஜனவரி 26ஆம் தேதி 65ஆம் ஆண்டு 15 ஆண்டுகள் நிறைவேற்றதுக்கு பிறகு அப்பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமரராகி ஒரு சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது, கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகல. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பெரிய போராட்டம், அதில் பேரில் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்றாக சேர்ந்தார். அதற்கு பிறகு பெரிய அளவில் மழை வெள்ளம் எல்லாம் அங்கே எல்லா இடத்துல வந்தது. அப்பொழுது வியாசர்பாடியில் பயங்கரமான வெள்ளம். அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ கூட வட சென்னையில் இல்லை. வட சென்னையில் அப்பொழுது 5 எம்எல்ஏ, தென் சென்னையில் 5 எம்எல்ஏ. தென் சென்னையில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏகளும் அண்ணாருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள். வட சென்னையில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏகள் கூட காங்கிரஸ் உறுப்பினர்கள். எனக்கு வந்து சென்னை பூரா நான் வேலை செய்யலாம். ஏன்னா என்னுடைய தொகுதி சென்னை மாநகர பூரா கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏ தொகுதி, 2 பார்லிமெண்ட் தொகுதி, அது முழுக்க முழுக்க எனக்கு பணியாற்றுவதற்கு உரிமை இருந்தது. ஆகவே நான் ஒரு முறை என்ன பண்ணேன்னா, அண்ணா அவர்களை நான் அழைத்து கொண்டு போனேன். பெரிய வெள்ளம் வந்த நேரத்தில் மோசஸ் அப்பொழுது மேயராக இருந்தார். அவர் கொஞ்சம் தாமதமாக அண்ணாவை அழைத்து கொண்டு போவதற்காக முயற்சி பண்ணார். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அவர் கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் கோவப்பட்டார். அப்பொழுது நான் அங்கே பக்கத்தில் இருந்தேன். அண்ணா நீங்கள் கோவப்படாதீங்கோ, ஏன்னா நேற்றைய தினமே வந்து பக்தவசரம் வந்து போயிட்டாரே பார்த்தாச்சே, நான் எதுக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா கொஞ்சம் வருத்தமாக கேட்ட உடனே நான் வேடிக்கையாக சொன்னேன், அண்ணா நேற்றுக்கு வந்தது இன்றைய முதலமைச்சர், இன்று பார்க்க போகிறது நாளைய முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன உடனே ஒரே சிரித்தார். ஆல்ரைட் ஆல்ரைட்னு முதல் தட்டி அங்கே பூரா வளச நிலை வியாசரப்பாடு எல்லா இடங்களையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டார், நான் செய்திருக்கக்கூடிய பணிகள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு முதுகில் தட்டினார். இது வந்து முடிஞ்சதுக்கு பிறகு 67ல் பொது தேர்தல் வருகிறது. பொது தேர்தலில் நான் நிற்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா எனக்கு மேல் சபையில் 64ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டு வரையில் 6 ஆண்டுகள் எனக்கு பதவி இருக்கிற காரணத்தினாலே சட்டசபைக்கு நான் நிற்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் ஒரு தொகுதி வந்து அண்ணா ராஜாஜிக்கு கொடுத்தார், 12 தொகுதி சென்னையில். அந்த 12 தொகுதியில் 11 தொகுதி திராவிட அண்ணானுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைத்து கொண்டார். 1 தொகுதி எடுத்து சுதந்திர கட்சிக்கு கொடுத்தார். அப்பொழுது ராஜாஜி அவர்களோடு அங்கே ஒரு 18,000 வடநாட்டு வாக்காளர் இருந்தார்கள். அதே மாதிரியாக அந்த கொஞ்சம் வடநாட்டு மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி என்ற ஒரு பெயர் பெற்றது அப்பொழுது சவுகார்பேட்டை அந்த இடத்துல இருக்கிற காரணத்தினால. அப்பொழுது ராஜாஜி வந்து ஒருத்தரை முடிவு பண்ணார்கள். இது அண்ணாருடைய காதுக்கு எட்டியது. அண்ணா உடனே ஃபோன் பண்ணி ஒரு தொகுதி கொடுத்ததுக்கு பிறகு அண்ணாவுக்கு தலையிடுவதற்கு அங்கே வந்து இடம் இல்லை. இருந்தாலும் கூட
அண்ணா ஃபோன் செய்து தொலைபேசி மூலமாக ராஜாஜி தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கு, நீங்கள் அந்த தொகுதி நம்ம வைத்து, அது காங்கிரஸுடைய பெரிய கோட்டை, அனந்தநாயகி அம்மையார்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார், அப்போ அந்த தொகுதியில் நீ ஹண்டே போட்டால் அந்த தொகுதி நமக்கு வந்துவிடும் அப்படின்னு அவர் கொடுத்த தொகுதிக்கு என்ன சிபாரஸ் பண்ணார் அவர் பேரறிஞர் அண்ணா, பிறகு எப்படிப்பட்ட ஒரு ஏன்னா தொண்டன், கடுமையான உழைப்பாளி தொண்டன் என்று சொல்லி, பிறகு ராஜாஜி என்னை நிறுத்தி அங்கே நான் வெற்றி பெற்றேன். பிறகு அண்ணாவை போய் பார்த்து மாலை அணிவித்தேன், அதெல்லாம் அவர் நடந்தது. பிறகு துரதிருஷ்டவசமாக அண்ணானுடைய 69வது ஆண்டு, அப்பொழுது நான் சுதந்திர கட்சியில் எம்எல்ஏயாக இருக்கிறேன், 69வது ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி என்று அமரரானார். அது ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அந்த இடத்துல நாவர வருவதாக இருந்தது. இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வர வேண்டும் என்று பல வகையில் அதற்கெல்லாம் அந்த செஸ் கேம் என்று சொல்வார்கள், என்ன என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்தார்கள். குறிப்பாக புரட்சி தலைவரை நேரடியாக போய் பார்த்து ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுடைய முழு ஆதரவு எனக்கு இருந்தால்தான் நான் முதலமைச்சராக வர முடியும், இல்லை என்றால் ஆகாது முடியாது என்று, இதெல்லாம் பேப்பரில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்பொழுது யோசனை செய்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், சரி கருணாநிதி கலைஞர் கையில் கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞருக்கு சொல்லி அவரை அனுப்பினார். பிறகு எம்ஜிஆர் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவருக்கு தான் நாம், எம்ஜிஆருடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் நாம் வாக்களிப்போம் என்று எம்எல்ஏகள் முடிவு செய்தார்கள். ஆகவே புரட்சித் தலைவருடைய முழு ஆதரவாலே, அவருடைய முயற்சியாலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணா விட்டெடுத்த எடுத்து அந்த அண்ணா மறைந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கப்பட்டார். இது வரலாறு. இது நடந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு நிலைமை வந்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பொருளாளர், இவர் வந்து அங்கே கட்சியில் அப்பொழுது இருக்கிறார்கள், நாவலர் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பல பட்டுவாடா எல்லாம் நடக்கிறது, பொருளாளருக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு அங்கே எழுந்தது. அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருக்குறைக்குன்றத்தில் 10ஆம் தேதி என்று பேசி, அக்டோபர் 10ஆம் தேதி என்று பேசுகிற நேரத்தில் அவர் சொன்னார் என்னவென்றால், இந்த நான் ஒரு சொல்கிறேன், கலைஞர் அவருக்கு நான் சொல்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன், அவர் வந்து நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும், நம்ம எனக்கு தர வேண்டும், நான் பொருளாளர் என்று அங்கே ஒரு பேருரை ஆற்றினார். அது ஆற்றியதற்கு பிறகு கலைஞரை வந்து இவர் முடிவெடுத்தார், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரை கட்சியிலிருந்து நீக்குவது என்று முடிவெடுத்தார், எடுத்து நீக்கிவிட்டார். அதை நீக்கிய உடனே நீங்கள் பாருங்கள், அப்போ நான் வந்து மூதரஞ்சி ராஜாஜியோடு இருக்கிறேன், ராஜாஜி ஒரு கருத்து சொன்னார், அற்புதமான கருத்து என்னவென்றால், இங்கிலீஷில் சொன்னார், ரிமூவிங் எம்ஜிஆர் ஃப்ரம் டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிஸ்மிஸிங் பாஸ்துமஸ் அண்ணா ஹிம்செல்ஃப் ஃப்ரம் டிஎம்கே என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆரை நீக்குவது அமரர் அண்ணா அவர்களையே திமுக வந்து நீக்கிய மாதிரியாக ஆகும் என்று ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், ஒரே லைன் அவளை கொடுத்தார். கொடுத்த உடனே நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. புரட்சித்தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நேரடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக எம்ஜிஆரை வந்து பார்த்தார். இது வந்து நவம்பர் ஆரம்பத்தில், 1972ஆம் ஆண்டு நவம்பர் ஆரம்பத்தில் நடைபெற்றது இந்த சம்பவம். அப்பொழுது நானும் நம்முடைய ஸ்ரீகுமார் அவர்கள் இருந்தார், டிஸ்ட்ரிக்ட் சுதந்திரா செயலாளர் இல்லை அவர், நாங்கள் எல்லாரும் பக்கத்தில் எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்தோம், அமைச்சர் ராஜாஜி பக்கத்தில் இருந்தோம். இப்போ எம்ஜிஆர் வந்தார், வந்து ஆசி பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இதற்கு பிறகு இது நவம்பர், டிசம்பர் சாதாரணமாக 8ஆம் தேதி, இப்போ இங்கே 10ஆம் தேதி என்று நடத்துகிறார்கள், அந்த காலத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி ராஜாஜியினுடைய பிறந்தநாள். அதற்கு ஒரு 12 நாட்களுக்கு முன்பாகவே அவர் உடல் நலம் குன்றி விட்டு அவர் ரொம்ப சீக்காக இருந்தார்கள். 8ஆம் தேதி அவர்களை யாரும் பார்க்க முடியல, அவரை போய் யாரும் பார்க்க முடியல.
அதுதான் நடந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா, பிறகு ரொம்ப சிக்காகிறது. ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு அவர் அங்கே அவர் வந்து அனுமதிக்கப்பட்டார். கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் என்ற ஒரு ப்ராப்ளம். பிறகு டிசம்பர் 25ஆம் தேதி அன்று 1972ஆம் ஆண்டு ராஜாஜி, முதலாவது ராஜாஜி அவர்கள் அமரரானார். இது நடந்ததுக்கு பிறகு திண்டுக்கல் தேர்தல் வருகிறது. திண்டுக்கல் தேர்தல் இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். கலைஞர் முதலமைச்சராகி சில மாதங்களுக்குள்ளேயே ராஜாஜியும் ஒரு முடிவெடுத்தார், காமராஜரும் ஒரு முடிவெடுத்தார். இனிமேல் வந்து அப்பொழுது காமராஜர் வந்து ரெண்டு அங்கே காங்கிரஸில் உடைஞ்சு ரெண்டாக இருந்த இந்திரா காங்கிரஸ் ஒன்றும் ஸ்தாபன காங்கிரஸ் ஒன்றும். ஸ்தாபன காங்கிரஸுடைய தலைவராக காமராஜர் இருந்தார். இந்திரா காங்கிரஸ் தலைவராக பக்தவசலம் சி சுப்பிரமணியன் எல்லாம் இந்திரா காங்கிரஸ் தலைவர்களாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அகில இந்தியாவில் இப்போ நிஜலிங்கப்பா எல்லாம் இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜர் தான் ஸ்தாபன காங்கிரஸுடைய தலைவர். ஆக காமராஜரும் ராஜாஜியும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து கூட்டணி நிலைமை 67ல் இருந்த நிலைமை தலைகீழாக மாறி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திரா காந்தி ஒரு கூட்டணி, காமராஜர் ராஜாஜி ஒரு கூட்டணி ஏற்பட்டது. அந்த கூட்டணியில் 65 முடிஞ்சுது, 67 முடிஞ்சுது, 71ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. 71ஆம் ஆண்டு தேர்தல் வந்து அதில் அந்த தேர்தலில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மீண்டும் வெற்றி பெற்றேன். அதான் சொல்ல வந்தேன், அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. 71ஆம் ஆண்டு மீண்டும் அதில் வெற்றி பெற்றது எப்படின்னா, அதே பூங்கா நகர் தொகுதி. என்னுடைய எதிர்த்து போட்டியை போட்ட வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம், அதில் இருக்கக்கூடிய ஏபிபி ஆசை தம்பி என்னை எதிர்த்து போட்டார். 67ல் என்னை எதிர்த்து போட்டது வந்து போட்டி போட்டது மதிப்பிற்குரிய சகோதரி டிஎன் அனந்தநாயகி அம்மையார். இந்த 71ல் போட்டி போட்டது ஆசை தம்பி. மீண்டும் அந்த தொகுதியிலே நான் 5000 சில்லர் டபுள் நம்பர் ஓட்டில் நான் வெற்றி பெற்றேன். ஆசை தம்பி ஆச்சரியப்பட்டார். எல்லோரும் தோல்வியே அறியாத ஆசை தம்பி எப்படி தோற்கடிக்கப்பட்டார் என்று கேட்டார். நான் கடுமையாக உழைச்சேன், ஜெயித்தேன். இது 71. நான் எதற்கு சொல்கிறேன் வந்தேன்னா, ராஜாஜி இப்போ அதோடு நான் ராஜாஜியை பற்றி சொன்னேன். ராஜாஜி அமரராவுக்கு பிறகு திண்டுக்கல் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் காமராஜர் எனக்கு டெலிஃபோன் பண்ணார். ஏன்னா ராஜாஜி காமராஜர் ஒன்றாக இருந்தது. அதுக்காக தான் இந்த தொடர் கதை நான் சொன்னேன், நிகழ்வு சொன்னேன். பிறகு அந்த திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தேவரை அவர் வந்து வேட்பாளராக புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது சார்பாக ரெட்டையரே நிற்க வைத்தார். அதே ராட்டை சின்னத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக என்எஸ்சி சித்தன் நிற்க வைத்தார். திமுக அவரை நம்ம ஒருத்தர் நிற்க வைத்தார், பேர் மறந்துவிட்டேன். அவங்க எல்லாம் நின்னாங்க. நின்னதுக்கு பிறகு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடுமையாக புரட்சியர் உழைத்தார். முதல் தேர்தல் புரட்சி தலைவர் எதிர்கொண்ட முதல் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், அதில் அமோகமான வகையில் 265,000 ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, 110,000 ஓட்டு ஸ்தாபன காங்கிரஸுக்கு, 92,000 ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ஒரு 11,000 ஓட்டு இந்த கை சின்னத்துக்கு இந்திரா காங்கிரஸுக்கு இப்படி கிடைச்சிது. அதற்கு பிறகு எனக்கு திடீரென்று ஒரு தொலைபேசியில் எம்ஜிஆர் ஒரு சட்டசபையில் வந்து நான் வந்து கலைஞரை எதிர்த்து வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர் எனக்கு தொலைபேசியில் பேசி நாம் வந்து சந்தித்து கொஞ்சம் பேசணும்னு சொன்னார். நான் டி நகர் ஆஃபீஸுக்கு சென்றேன், அங்கே பேசினேன். அவர் அப்போ ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டார்கள். நீங்கள் ராஜாஜியினுடைய உண்மையான சிஷ்யன், எனக்கு ராஜாஜி அமரராகிறதுக்கு முன்பு அவர் ஆசை என்னுடைய எனக்கு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து அமரரானார். ஆகவே நீங்கள் கருணாநிதியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள், நானும் கருணாநிதியை கடுமையாக எதிர்க்கிறேன். ஆகவே நீங்கள் வந்து இங்கே வந்து சேருங்கள், உங்கள் மூளை இங்கே பயன்படும், உங்களுக்கு ஆள் பலம் இல்லை, இந்த ஆட்கள் நாம் எல்லாம் இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து அது உங்கள் திறமை நமக்கு நாட்டுக்கு பயன்படுத்தும், இல்லைன்னு நீங்கள் ஒன்றியாக ஒதுங்கி உட்கார்ந்து என்ன பண்ண போகிறீங்க, அது எனக்கு நியாயம் என்று தோன்றியது. பிறகு அங்கே புரட்சி தலைவருடன் நான் இணைந்தேன். இது வந்து ஜூன் 9ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு
நடந்த ஒரு நிகழ்வு. If you like our videos and channel, please like and subscribe.